ஹாய் ஹலோ, நான் டாக்டர் ஜெகதீஸ்வரி ராஜலிங்கம். இந்த சேனலில் நிறைய ஹெல்த் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் அண்ட் பேசிகிட்ருக்கோம். இதான் நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனல் ஷீத் டாக்கம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தொப்பை என் கெட்ட கொழுப்புகள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக குறையிறதுக்கு என்ன செய்யலான்னு பார்ப்போம். உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் அண்ட் தொப்பைலாம் நீங்கள் சாப்பிடக்கூடிய கொலஸ்ட்ரால் அண்ட் ஃபேட்னால வரல. ஓவர் வெயிட் ஆகிறதுக்கு ஒரே காரணம் நீங்கள் சாப்பிடக்கூடிய கேக்ஸ், பிஸ்கெட்ஸ், சுகரி அண்ட் பேக்கரி ஐட்டம்ஸ், ஜூஸ் அண்ட் பாட்டில்டு பீவரேஜஸ்னால தான் உங்களுக்கு கெட்ட கொழுப்புகளும் தொப்பையும் உண்டாகுது. நீங்கள் சாப்பிடக்கூடிய அதிகப்படியான கார்போஹைட்ரேட்ஸ், அதாவது மாவு சத்து இல்லைனா சுகரி ஐட்டம்ஸ் உங்கள் உடம்பால் பயன்பட்டது போக மிச்சம் இருக்கிறதெல்லாம் லிவரில் கிளைக்கோஜனாக ஸ்டோர் ஆகும். ஒரு அளவுக்கு மேலே லிவராலையும் ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ இருக்கக்கூடிய குளுக்கோஸ் தோலுக்கு அடியில் எக்ஸஸ் கொழுப்பாக சேரும். இந்த கொழுப்பு தான் தொப்பையை மட்டும் உண்டாக்காமல் உடம்பையும் சேர்த்து ஓவர் வெயிட் ஆகும். உங்களுக்கு கெட்ட கொழுப்புகள் தொப்பை இல்லை, நீங்கள் ஓவர் வெயிட் ஆகாமல் இருக்கணும்னா இது எல்லாத்தையும் கட் பண்ணணும். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் சத்தாகவும், அதில் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபைபர் அண்ட் எசென்ஷியல் ஃபேட்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். சத்தான உணவும் போதுமான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் உங்களுக்கு கெட்ட கொழுப்புகளையும் தொப்பையும் உண்டாக்காமல் பார்த்துக்கும். இந்த வீடியோவை தொப்பையை பற்றி கவலைப்படுறவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். பாய்.